குழந்தைகளை நாசமாக்கி விடாதீர்கள். என்ன செய்யணும் இந்த புள்ளக்கு? வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாலிபர்களே, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் வாலிபத்தை பற்றி சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாலிபராக இருந்தார். என்ன செய்தார் வாலிபராக இருக்கும் போது? குர்ஆன் பேசுகிறது, நபிப்பட்டம் கிடைத்தது 40ல். நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போனாங்க. ஒரு ஊருக்கு மதியன் என்ற ஊருக்கு போனாங்க. அங்க போன சந்தர்ப்பத்தில் ரெண்டு பெண்களோடு, மஹரம் இல்லாத அந்நிய பெண்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ரெண்டு பெண்களுக்கும் ஒரு ஹிதுமத்து செய்ய வேண்டிய ஒரு சோசியல் ஒர்க்ல தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாங்க. கொண்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நபிமார்களுக்கு 40ல தான் நபிப்பட்டம் கிடைச்சிச்சுதா, தந்த வாலிப பருவத்தை நபிமார்கள் சோசியல் ஒர்க்ல அப்படியே கழித்திருக்கிறாங்க. சோசியல் ஒர்க், சமூக பணி, சமூக பணி. இன்றைக்கு அந்த பணி எங்கள்கிட்ட இல்ல, அது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான பணியாக மாறிவிட்டது. கிறிஸ்தவர்கள் தான் சோசியல் ஒர்க் செய்ய வேண்டும், நாங்கள் வர்ஷிப் செய்வோம், நாங்கள் இபாதத்து செய்வோம் என்ற நிலைக்கு முஸ்லீம்கள் ஆகிவிட்டார்கள். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூகத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குறைகளை யாரும் பேச வேண்டாம், குறைகளை யாரும் பேச வேண்டாம். குறைய பேச எப்ப தெரியுமா பேசணும்? அந்த குறைக்கு யாருக்கு தீர்வு கொடுக்க முடியுமோ அவங்க தான் அந்த குறைய பேசணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பெண்களை பார்க்கிறாங்க மதியன்ல, அவங்க தொழிலுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க, தொழில் வாய்ப்புக்காக. இன்னைக்கு கோஆபரேட்ல லேடிஸ் வந்துட்டாங்க, இந்த குறைய நாங்க எல்லாரும் பேசுறோம், பேச வேண்டாம் தயவு செஞ்சு. அதற்குரிய சொல்யூஷன் என்ன? இது எப்படி நிப்பாட்டேலும், இதுக்கு என்ன மாற்று வழி என்ன? இன்னைக்கு பெண்களும் சம்பாதிக்கிறாங்க, பெண்களும் உழைக்கிறாங்க, பெண்களும் கோஆபரேட்டுக்கு வந்துட்டாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் பெண்கள் தான், பெண்களை தான் டிஸ்பிளே பண்றாங்க முன்னுக்கு. சுப்ஹானல்லாஹ், அவங்க தான் பிஆர், அவங்க தான் பிரண்ட் ஆபீஸ், அவங்க தான் சிரிச்சோடம், அவங்க தான் கால கான்சர் பண்ணோடம். சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு ஜினா எந்த அளவுக்கு ஆகிவிட்டது சொன்னால், டெலிபோன் ஆபரேட்டர் ஒருத்தர் வேணும், அவருடைய வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட் ஆயிக்கோணும் என்று சொல்லித்தான் கூப்பிடுறாங்க, என்று சொல்லித்தான் அதுக்கு ரிக்ரூட்மெண்ட் நடக்கிறப்ப. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, பிரச்சனையை பேசுறதல்ல, பிரச்சனைக்கு தீர்வு என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரே போனாங்க, அந்த ரெண்டு பெண்களை கேட்டாங்க, மா ஹத்முக்குமா, நீங்க என்னத்துக்கு இங்க வந்திருக்கிறீங்க? அந்த ரெண்டு பெண்களும் சொன்னாங்க, இது நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னால நாங்கள் ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல வந்திருக்கிறோம். என்னோட வாப்பா ஒரு வயசாளியாக இருக்கிறாரு, என்னோட வீட்டுல ஆண்கள் யாரும் இல்ல, நாங்க தான் எங்க ஆடு மாடுகளை மேய்க்கோணும், அதுக்காக வேண்டி வந்திருக்கிறோம். எனவே நாங்க ஒதுங்கி நிற்கிறோம், இந்த ஆண்கள் தங்களுடைய வேலையை முடித்துக் கொண்டு போனதுக்கு பிறகுதான் நாங்க எங்க ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் புகட்டுவோம் என்று சொல்லி அவங்க ஒதுங்கி நிற்கிறதுக்கு காரணம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, பிரச்சனையை கண்டுகொண்டாங்க. அப்படியா என்று சொல்லிட்டு போக இல்ல, என்று சொல்லிட்டு போக இல்ல. ஏன் அடுத்த வீட்டுல ஒரு பெண்மணி மிடில் ஈஸ்டுக்கு போயிருக்கிறா, இது எல்லாருக்கும் பேசேலும், அவ ஏன் போனா? அவட பிரச்சனைக்குரிய தீர்வு என்னால கொடுக்கேலுமா, என்னோட மஹல்லாவால கொடுக்கேலவா? தயவு செஞ்சு சொல்றேன், உங்களாலையும் உங்களோட மஹல்லாவாலையும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க இயலாவிட்டால் உங்களுக்கு பேச ராய்ச்சி கிடையாது, உங்களுக்கு பேச ரைட்ஸ் கிடையாது. இன்னைக்கு என்னோட கல்யாணம் ஆடம்பர கல்யாணம், ஆனா எத்தனையோ ஆயிரக்கணக்கான குமரிகள் எங்களை யாரும் முடிப்பாங்க, நாங்களும் வாழணுமே என்றதுக்காக வேண்டி கல்யாணம் முடிக்க மிட்லிஸ்டுக்கு போயிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு இரக்கமாக சொல்லுகிறேன், ஏந்த மவள கல்யாணத்தோட சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு ஏழைகளையும் நான் சேர்த்துக் கொள்றேன் என்று நீயத்து வைங்கோ, என்று நீயத்து வைங்கோ. மகளுடைய கல்யாணத்தோட ரெண்டு ஏழைகள், அது அப்பல் பத்தியாக இருக்கட்டும், அது மாளிகாவத்தியாக இருக்கட்டும், அது பாரம்பரியாக இருக்கட்டும், அது ஜஸ்னாவாக இருக்கட்டும், எங்கிருந்தாலும் சரி, ரெண்டு ஏழைகளையும் அவர்களுடைய கண்ணியத்தை பேணி கௌரவத்தை பேணி ஏந்த மவளுடைய கல்யாணத்துக்கு முன்னால அல்லது எந்த மவளுடைய கல்யாணத்தோடு எந்த மவளுடைய கல்யாணத்தோடு இது நடக்கணும் என்று முடிவு செஞ்சா இந்த மிடில் ஈஸ்ட் உள்ள பெண்கள் எல்லாரையும் பொந்திருக்கலாம். சிலோனுக்கு அதுவரையில
நாங்க கட்டுற வீடு எங்களை வீடு, எங்களை கல்யாணம் அதே தாம்பீகம், எங்களை ஸ்டாஸ் எல்லாம் அதே ஸ்டாஸ், எங்களை செலவு அதே செலவு. ஆனா இதுக்கு மாற்றமாக எங்களை பெண்கள் மில்லிசுக்கு போறாங்க போறாங்க என்று பேசி பேசி எதுக்குமே நடக்க மாட்டாது. தீர்வை முன்வைங்கோ, இதுதான் தீர்வு. என்ன தீர்வு? பெண்கள் போறாங்களா, எதுக்கு போறாங்க? நகர்ந்து போக இல்ல, வாலிபராக இருக்கிறார், யங் பிளட், இந்த நபிப்பட்டம் கிடைக்கல, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆஹா, அப்படியா விஷயம், நீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒதுங்கிறீங்க என்று சொல்லி போட்டு மூசா அலை சலாம் அந்த பெண்களுடைய கால்நடைகள் எடுத்துக்கொண்டு போய் பசபாலஹுமா, அந்த ரெண்டு பேருடைய கால்நடைகளுக்கும் தண்ணீர் புகத்தினார்கள். தண்ணீர் புகத்தி விட்டு சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் அவசரமாக உங்களுடைய வீடுகளுக்கு போயிட்டு சேருங்க. குர்ஆன் பேசுது, குர்ஆன்.